ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இந்த இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு இளநரை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி உங்க முடியை நல்லா கருமையா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போறேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன், இது ஹேர்ல அப்ளை பண்ற நம்ம இளநரை ப்ராப்ளம் எப்படிலாம் நீங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது இங்கே பாருங்க, கருவேப்பிலையோட இலைகளை தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த கருவேப்பிலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்ல அப்ளை பண்றப்ப நம்ம முடியை நல்லா கருமையா மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா முடியை நல்லா கருமையா மாற்றி இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்கறது, முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுன்னு சொல்லி இந்த கருவேப்பிலை வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில நான் வந்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது இங்க பாருங்க, கத்தாழை தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு மட்டும் கத்தாழையோட அந்த பீசஸ் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த கத்தாழையோட அந்த பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர்ல எல்லாம் நம்ம அப்ளை பண்றப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த ஜெல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது. நம்ம ஹேர்ல அப்ளை பண்றப்ப கண்டிப்பா நமக்கு முடியில இருக்கக்கூடிய அந்த இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி நம்ம முடியை நல்லா குளிர்ச்சியாகவும் முடியை நல்லா கருமையாகவும் மாத்தி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இந்த கத்தாழை வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து கத்தாழையை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த கத்தாழையை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, ரெண்டே ரெண்டு செம்பருத்தி பூ தான் எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா செடியிலிருந்து அப்படியே பறித்து காய வச்சு எடுத்திருக்கேன், நல்லா இந்த பக்குவத்தில் காஞ்சிருக்கு. இந்த செம்பருத்தி பூவை பார்த்திங்கன்னா இளநரை ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க நம்ம நல்லா பேஸ்ட்டை அரைச்சி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மணிக்கு காய வச்சு ஹேர் ஆயில் கூட சேர்த்து நம்ம ஹேரில் தடவுறப்பையும் கண்டிப்பாக இளநரை ப்ராப்ளங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து செம்பருத்தி பூவையும் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த செம்பருத்தி பூ இப்போ கத்தாழையும் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ண அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக. இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் நம்ம இப்படி இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையோட லீஃபையும் நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கருவேப்பிலையும் ஊற்றி வச்சு அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க வெந்தயம் தான் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயத்தை வந்து நம்ம இது கூட சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு முடியில் இருக்கக்கூடிய அந்த இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி நல்லா நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த வெந்தயம் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம வந்து வெந்தயத்தையும் ஒரு ஹைலைட்டான பொருளாக இன்னைக்கு நம்ம ரெமெடியில் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம ஹேர்லலாம் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடி உதிர்தல் ப்ராப்ளத்தை கட்டுப்படுத்தி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக இளநரை ப்ராப்ளங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அமையும் கூட சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம வெந்தயத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அடுத்து இந்த வெந்தயத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, மிளகு தான் ஆட் பண்ண போகிறோம். மிளகை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை பார்த்தீங்கன்னா முடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை முடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹேரில் வந்து வெள்ளை வெள்ளையாக சிதில் சிதிலாக இருக்கும் அந்த பிக்சர் கூட அங்கே உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மணிக்கு இருக்க ப்ராப்ளங்களையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மிளகு வந்து ஒரு ஹைலைட்டான பொருள்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம மிளகையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகையும் இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயத்தையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்காக
ஹேர் ஆயிலையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த ஹேர் ஆயிலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு நல்லதோ இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி நம்ம முடி வளர்ச்சியும் நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் இந்த பொருட்களெல்லாம் எடுத்திருக்கேன். இன்னும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு விதமான பொருள் சேர்க்கணும். ஒரு பொடி ஃபார்மில் ஒன்றும் இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்னங்கிறத நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பேனல் வச்சுட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பேனல் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஹேர் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வீடியோக்குனால நான் கொஞ்சமாக பண்ணுறேன். நீங்கள் வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணி சேர்க்கணும்னு வச்சாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம சேர்த்துட்டோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ப்ரீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். எடுத்து வச்சுக்கோங்க. வேவ் கருவேப்பிலையோட அந்த இலைகளை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலையோட லீஃப் வந்து ஃப்ளேவ் ஆச்சு. அது சேர்த்தாலும் இப்படி வெடித்து கொஞ்சம் சேர்க்கணும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. மிளகு வந்து ஆட் பண்ண போறோம். தள்ளி நீங்க சேருங்க. நல்லா மிளகு நல்லா வெடிச்சு ஒரு அருமையான பக்கத்துக்கு வந்துருக்கு. இந்த பக்கத்துல நம்ம எடுத்து வச்சுருந்தா கத்தாழையோட பீசஸ் ஒவ்வொரு பீசஸா மொத்தமாக சேர்க்காம இப்படி ஒவ்வொரு பீஸாக சேர்க்கணும். தக்காளியோட பீசத்தையும் இந்த சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து வச்சுக்கிட்டா செம்பருத்தி பூவோட அந்த இலைகளை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இது வந்து உள்ள எசன்ஸ்லாம் இறங்கணும். எல்லா பூவோட எசன்ஸும் இறங்கணும். நல்லா எக்ஸஸ்லாம் இறங்கி வச்சுருக்கு. இந்த பக்கம் தான் நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூ பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி லைட் லாவெண்டர் கலரில் வந்துருக்கு. நம்ம நல்லா ரெட் கலராக இருந்தது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதோட எசன்ஸ் நல்லா உள்ள இறங்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் இறங்க ஆரம்பிச்சு லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம இதுக்குள்ள விட்டமின் இ கேப்சூல் தான் சேர்க்க போகிறோம். விட்டமின் இ கேப்சூல் கூட சேர்க்குறப்ப நமக்கு இல்லை ப்ராப்ளம் இருக்கு. முடி நல்லா ஷைனிங்காக மாற்றிக்கிறது. கண்டிப்பாக இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நுண்ணி கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம விட்டமின் இ கேப்சூலையும் சேர்த்துக்கலாம். ஜெல்லை மட்டும் நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்கத்தில் அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சு நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாட்டில் இதை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் கண்டிப்பாக அந்த இளநரை ப்ராப்ளம் நீக்கி உங்கள் முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா
இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு தேவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.